Hi all, welcome back to my channel. I hope you all are doing good. Neenga idha first time nama channel videos paakringana na Harshini na skincare, hair care, baking, cooking, lifestyle vlogs pathina videos upload pannuven. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா Q&A ஆஸ்க் மீ எ க்வெஸ்சன் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்ல கேட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோல நீங்க கேட்ட எல்லா க்வெஸ்சன்ஸ்க்குமே நான் ஆன்சர் பண்ண போறேன். ஸோ லெட்ஸ் குவிக்லி கெட் இன் டு தி வீடியோ. ஓவரால் இட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. டாக்டர்லேருந்து அங்கே ஒர்க் பண்ணுற நர்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ்லேருந்து எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. எஸ்பெஷலி நான் கன்சல்ட் பண்ண டாக்டர் பார்த்தீங்கன்னா தேவி மேம். அவங்க வந்து என்ன சொல்கிறது, ஷீ இஸ் அ ஜெம் அண்ட் காட்ஸ் அண்ட் ஏஞ்சல் அந்த மாதிரி சொல்லலாம். வி கிளியராக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ யா, லேபர் ஒர்க் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப கேர் எடுத்து பார்த்துப்பாங்க. ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா தே அலோவ் எனி ஒன் பர்சன், எதர் மாம் இல்லைனா வந்து உங்களோட பார்ட்னரை வந்து லேபர் ரூம்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ தே கேன் சி யூ கிவிங் பர்த். டெலிவரி வெயிட் எப்படி ரெடியூஸ் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டில் ஹாவ் சம் மோர் பவுன்ஸ் டு ரெடியூஸ். ஸோ நான் இன்னும் ஃபுல்லாக வந்து என்னோடய டெலிவரி வெயிட் நான் கம்மி பண்ணல. I was 68 kgs and இப்போ தான் அப்படியே கிராஜுவலாக ரெடியூஸ் பண்ணி 56 கிட்டே வந்திருக்கேன். நான் என்ன எய்ம் வச்சுருந்தேன்னா 54 kgs வரணும் அப்படின்னு. ஸோ ஐ ஹவ் ஸ்டில் 2 மோர் kgs டு ரெடியூஸ். நான் என்ன டயட் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் தென் ஹெல்தி டயட், ஒர்க் அவுட், எக்ஸசைஸ், யோகா. ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய வெயிட் நான் ரெடியூஸ் பண்ணேன். ஒன் திங் தட் காமன்லி பீப்புள் சே இஸ் பிரெஸ்ட் ஃபீடிங் யுவர் சைல்ட் ரெடியூசஸ் வெயிட். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து வெயிட் லாஸ் பற்றி யூடியூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் வாட்ச் இட். மை வாட்ச் கலெக்ஷன்ஸ், ஐ டோன்ட் ஹாவ் சோ மெனி கலெக்ஷன் ஆஃப் வாட்சஸ். ஐ ஹாவ் ஜஸ்ட் 4 to 5 வாட்சஸ். பட் நான் கண்டிப்பாக அது ஒரு செப்பரேட் வீடியோவை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் ஐ எம் ஆன் வெக்கேஷன், நான் அவ்வளோ வாட்சஸ் கேரி பண்ணல. ஸோ கண்டிப்பாக வந்து நான் ஒரு தனியாக ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். டிப்ரெஸ்டாக இருக்கும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஹாப்பியாக இருந்தாலும் டிப்ரெஸ்டாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து ரமேஷ் கிட்ட தான் நான் சொல்லுவேன். ஸோ அவங்க ஏதாவது கொஞ்சம் கன்சோல் பண்ணுவாங்க, இல்லை ஏன் நான் டிப்ரெஸ்டாக இருக்கேன், ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ அப்படி ரமேஷ் கொஞ்சம் வெளியே இருக்காங்க, ஸோ பேச முடியாது அப்படின்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா நல்லா சாப்பிடுவேங்க. டிப்ரெஷனாக இருந்தால் நல்லா சாப்பிடுவேன். ஹாப்பியாக இருந்தாலும், ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் நல்லா சாப்பிடுவேன், ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தாலும் நல்லா சாப்பிடுவேன். ஸோ வந்து அந்த மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நல்லா சாப்பிடும்போது நமக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். பட் நான் டிப்ரெஸ்டாக இருக்கும்போது ரமேஷே வந்து என்னை எங்கேயாவது சாப்பிட கூட்டிகிட்டு போயிடுவாங்க, சாப்பிட்டாலே நான் வந்து காம் ஆகிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான், நான் வந்து மிகப்பெரிய ஃபுட்டி. ஸோ யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸாக இருக்குது. ஒன் திங் ஐ வுட் லைக் டு சே இஸ் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். அதுதான் உண்மை. பிகாஸ் ஸ்டார்டிங்லாம் நான் சால்ட் அதிகமாக போட்டுருவேன் சம் குக்கிங்கில். அண்ட் தென் பேக்கிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேக் வந்து பேர்ன் ஆயிரும், இல்லைன்னா சிங்க் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. நிறைய ட்ரையல்ஸ் அண்ட் எரர்ஸ்க்கு அப்புறம் தான் இப்போ ஐ ஹவ் இம்ப்ரூவ்ட் அ லாட். ஸோ யா, நான் கண்டிப்பாக வந்து அதோட இன்சிடெண்ட்லாம் ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு ஸ்டார்டிங்கில். யா, மால்தீவ்ஸ் வ்ளாக் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரியாது. பிகாஸ் நான் மால்தீவ்ஸ் போகும்போது வந்து என்கிட்ட நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலப்போ, ஸோ எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. நான் யூடியூப் ஃபார்மேட்டில் வந்து எந்த வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸுமே எடுக்கலை. ஸோ அதனால தான் இவ்வளோ டிலே ஆகுது. பை த வே, நான் வந்து சீக்கிரமாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஐஃபோன் 12 மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதே ஃபோனில் தான் நான் வீடியோவும் எடுப்பேன் அண்ட் அதே ஃபோனில் தான் நான் எடிட்டும் பண்ணுவேன். எடிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஐ மூவி அப்படின்னு ஒரு ஆப், டிஃபால்ட் ஆப் இருக்கும் ஐஃபோனில். ஸோ அதில் தான் நான் எடிட் பண்ணுறேன். க்வெஸ்சனுக்கு நான் போன வீடியோலேயே ஆன்சர் சொல்லிட்டேன்.
பட் நான் யூஸ் பண்ணுற ஆப் பார்த்தீங்கன்னா ஐமூவி ஆப் தான் டிஃபால்ட் ஆப் அண்ட் ஐஃபோன். அதுதான் நான் வீடியோஸ் எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். ஷூட் பண்ணுறதுக்கு ஐ கேமரா தான், ஐஃபோன் கேமரா தான் யூஸ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். இதோட நிறைய பேர் சொல்லிட்டீங்க நீங்கள் வந்து கப்பிள் கேர்ள்ஸ் அப்படின்னு கேட்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. எங்களை பற்றி சொல்கிறதுக்கு அப்படின்னா என்ன சொல்கிறது, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சண்டே போட மாட்டீங்களா நீங்க அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. நிறைய சண்டை போடுவோம், அட் தி சேம் டைம் வி லவ் ஈச் அதர் ஸோ மச். ஸோ அதனால அப்படியே காம்ப்ரமைஸ் ஆகிப்போம். ஸோ ஒருத்தவங்க கோபமாக இருக்கும்போது இன்னொருத்தவங்க வந்து அமைதியாக இருந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி சண்டை போட்டால் வந்து அது ஞாபகம் வச்சு பேசாமல் இருக்க மாதிரி, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டோம். கொஞ்ச நேரத்தில் அது தான வயசுல ஆகிடும். டே ட்ரைவ் ஆர் நைட் ட்ரைவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ ப்ரிஃபர் நைட் ட்ரைவ். பிகாஸ் ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நினச்சா கிளம்பிடுவோம், லைக் காஃபி குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஜஸ்ட் 12 o'clock ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு செங்கப்பள்ளி போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு சிசிடியில் தென் வீல் ரிட்டர்ன் பேக். இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்டாக டே ட்ரைவ் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. பிகாஸ் அது தீர்க்கா நைட் ட்ரைவ் போக முடியாது அப்படின்றனால. போத் விஷ்டு ஃபார் அ பேபி கேர்ள். நான் வந்து ஆக்சுவலாக பயந்துகிட்டே இருந்தேன் பிகாஸ் ரமேஷ் வந்து ஸ்டப்பனாக இருந்தாங்க, கண்டிப்பாக பொண்ணு தான் பிறக்கும், எந்த சேஞ்சஸுமே இல்லை, கண்டிப்பாக பொண்ணு தான் பிறக்கும் அப்படின்னு. பட் எனக்கு வந்து லைட்டாக ஒரு பயம் இருந்துச்சு, இங்கே பையன் பிறந்துச்சுன்னா ரியாக்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பட் பேபி பிறந்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம மேலே போடுவாங்க இல்லையா, ஸோ அப்போ வந்து என் மேலே தான் வச்சுருந்தாங்க ஹரித்தியை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பேபி அப்படின்னு கூட கேட்கல. டாக்டரையும் கேட்டாங்க என்ன பேபின்னு தெரிஞ்சுக்க வேணாமா, ஏன் நீ கேட்கவே இல்லை அப்படின்னு கேட்டாங்க. பிகாஸ் அப்போ கூட நான் பயந்துட்டு இருந்தேங்க, எது பையன் சொல்லிட்டாங்கன்னா நான் ரமேஷ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் எதுவுமே கேட்கல. அட் லாஸ்ட் வந்து அந்த லேபர் ரூம்லேருந்து வெளியே வரும்போது தான் அம்மா சொன்னாங்க மாப்பிள்ளை ஆசைப்பட்ட மாதிரி இட்ஸ் அ பேபி கேர்ள் அப்படின்னு. அந்த மொமெண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பி, அப்படியே ஒரு ஹாப்பி டியர்ஸ், ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மொமெண்ட்டை அப்போ பார்த்தீங்கன்னா நர்வஸ் கூட கேட்டாங்க ஏன் அழுகிறீங்க, பிகாஸ் லேபர் டைமில் கூட நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணல அழுகலை. ஏன்னா பிகாஸ் நான் ஒரு சின்ன சவுண்ட் கூட ஐ டென்ட் ஸ்க்ரீம், ஐ டென்ட் க்ரை. வை? பிகாஸ் எனக்கு நான் வந்து லேபர் மேனேஜ்மெண்ட் கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கிளாஸ் அட்டன் பண்ண வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. டாக்டர்ஸ் கூட சொன்னாங்க நீங்கள் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தீங்க, யூ டென்ட் க்ரை, யூ டென்ட் ஸ்க்ரீம், அட் திஸ் ஏஜ் யூ வேர் ஸோ சப்போர்ட்டிவ் டு அஸ் அப்படின்னு. ஸோ யா, தட் லேபர் மேனேஜ்மெண்ட் கிளாஸ் ஹெல்ப் மீ அ லாட். அந்த இதில் தான் வந்து நர்ஸே ஷாக் ஆகிட்டாங்க, ஏன் இப்போ அழுகிறீங்க, அப்போலாம் அழுகவே இல்லை, ஏன் இப்போ அழுகிறீங்க அப்படின்னு. ஸோ இட்ஸ் ஸோ இல்லை ஹாப்பி டியர்ஸ்ங்க.